வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அது வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் சார்ந்த கேள்விகள் பல பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு கால் பண்ணி கேட்கும்போது என்னென்னு கேட்பாங்கன்னா, எனக்கு சளி தொந்தரவு இருக்குது, மார்னிங் எழுந்தோன்னே அடுக்கு தும்பல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சைனஸ்னு புரியாமலே வெறும் சளிக்கான மருந்துகள் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கவங்க பல பேர் இருக்காங்க. இந்த சைனஸ் எதனால் ஏற்படுது? இப்போ குளிர்காலம் போயிட்டு வெயில் காலம் தொடங்கினாலுமே டஸ்ட்டுனால கூட சைனஸ் கொஞ்சம் பேருக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எதனால் ஏற்படுது, இது எப்படி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பீனிசம், நீர்க்கோவை, மூக்கு நீர் பாய்தல் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். இப்போ சைனஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு நிறைய காரணங்களால் நமக்கு வந்து அந்த கிளைமேட் சேஞ்சை தொடர்ந்து, இப்போ வந்து வெளியிலேருந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை தொடர்ந்து நமக்கு அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு ஏற்பட்டு பாதிப்புகள் வந்து நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. பெரும்பாலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ மழைக்காலங்கள் பனிக்காலங்களில் நமக்கு நார்மலாக இருக்கிறத விட பொதுவாக நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ்க்கே வந்து நமக்கு கொஞ்சம் சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது ஆல்ரெடி வந்து இன்னும் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது, ஆல்ரெடி வந்து சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த கிளைமேட்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகும். இப்போ இங்கே இப்போ இந்த குளிர்காலங்கள் பனிக்காலங்கள்லேருந்து வெயில் காலங்கள் வந்து உங்களுக்கு வரும்பொழுது, கோடை காலங்கள் வரும்பொழுது இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த சைனஸ்க்கான மூல காரணம் என்ன, பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சித மருத்துவ முறைகளில் நம்ம நாடி பரிசோதனை பண்ணும் பொழுது நமக்கு அந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நாடிகளில் நமக்கு பித்த நாடியும் கப நாடியும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதை தொடர்ந்து தான் நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. பித்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடல் உஷ்ணம், மூல சூடு, உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை தான் வந்து நம்ம பித்தம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு, நார்மலாக இல்லாமல் தன்னளவுலேருந்து மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னா, அதை தொடர்ந்து நமக்கு கபம் வந்து சேர ஆரம்பித்து நமக்கு அந்த பீனிசம் அப்படிங்கிற நோய்கள் வந்து ஏற்படுது. அதனால் இப்போ வெளியிலேருந்து ஏதாவது ஒரு அலர்ஜிஸை தொடர்ந்தும் நம்ம சைனஸ் கேவிட்டியில் காற்று அறைகளில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும் பொழுதும் நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படுத்துது. இப்போது சைனஸ் எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆரம்ப நிலையில் வந்து சரியாக வந்து கவனிக்க மாட்டோம். வெறும் சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். முறையாக அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அதற்கேற்ற மாதிரி வந்து மருந்துகள் வந்து எடுக்காமல் இருக்கும்பொழுது தான் திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுறது. இப்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ சைனஸ் இருக்குது அப்படின்னா ஆரம்ப நிலையில் நமக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தும்மல், அதாவது வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி நமக்கு ஒரு வைரஸோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ, இப்போ நார்மலாக வந்து நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஏதாவது ஒரு இப்போ அனிமல்ஸோடைய ஹேர் ஏதாவது நமக்கு உள்ளே போகுது, இல்லை செடிகளுடைய மகர்ந்த தாள்கள் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து நமக்கு நம்ம சுவாசிக்கும் பொழுது வந்து உள்ளே போகுது, இல்லை வந்து தூசி புகை இந்த மாதிரி நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான விஷயம் வந்து நம்மளுடைய சுவாச பாதை வழியாக நமக்கு வந்து நம்மளுடைய தலைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு காற்று அறைகள் வந்து இருக்கும். அந்த அறைகளில் போயிட்டு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு விதமான கோழைகளை வந்து அங்கே போய் இரிட்டேட் பண்ணி அங்கே ஒரு விதமான வீக்கத்தை, இன்ஃப்ளமேஷனை வந்து நமக்கு ஏற்படுத்தி கோழையை வந்து சேர்க்கக்கூடிய தன்மையை வந்து உண்டாக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பாடி வந்து அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக, வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த ஃபாரின் பாடிஸ் அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்காக நமக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு முறை இரண்டு முறை அந்த மாதிரி வந்து தும்மாமல் டெய்லி காலையில் இப்போ தூங்கி எந்திரிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 ஒரு 15 முறை, ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 முறை வந்து தொடர்ந்து வந்து தும்மல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்தே ஒரு 10-11 மணி வெயில் வர வரலையுமே தொடர்ந்து வந்து தும்மிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் நாள் முழுக்கதுமே பார்த்தீங்க அப்படின்னா தும்மல் வந்து அடிக்கடி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அடுக்கு தும்மல் நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னாவே நமக்கு அது சைனஸோடைய அறிகுறி தான். உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் இந்த அடுக்கு தும்மல் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் இந்த மாதிரி தும்மல் ஏற்படும் பொழுது இந்த அடுக்கு தும்மல் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு முகம் முழுவதுமே வந்து சிவந்து கண்ணிலேருந்து வந்து நீர் வடியிறது, அதுக்கப்புறம் வந்து மூக்குலேருந்து வந்து நீர் வடியிறது, அதெல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மூக்குலேருந்து வந்து நீர் வடியிறது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு லைட்டாக வந்து தலையை கீழே வந்து குனிஞ்சாங்க அப்படின்னாவே நமக்கு தலை பாரம் வந்து ஏற்பட்டு மூக்குலேருந்து வந்து நீர் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், கண்ணிலேருந்து வந்து நீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து நமக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகள்லாம் நமக்கு அறிகுறிகள் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அப்பையும் வந்து சரியான ஒரு முறையான மருந்துகள் எடுத்துக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள
அந்த இன்ஃபெக்ஷன் வந்து தேங்கி இருக்கிறதுனால நமக்கு அரிப்புகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே மூக்கு பகுதியை வந்து நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு விதமான அரிப்புகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். கண்களோட உட்புறத்தில் வந்து நமக்கு ஒரு மாதிரியான அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கண்ணுக்கு பின்புறத்தில் வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த கண்ணை சுற்றி நமக்கு மூக்கு தண்டுவட பகுதிகள்லாம் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சேர்ந்திருக்கிறத தொடர்ந்து நமக்கு அரிப்புகள் வந்து ஏற்பட்டு நம்ம கை வச்சு வந்து எப்பொழுதுமே தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சென்சேஷன் வந்து நமக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்று அறைகளில் நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்திருக்கிறதுனால நமக்கு அந்த அறைகள் உள்ள இடங்களில் நமக்கு நெற்றி புருவத்திற்கு நடுவில் கண்ணுக்கு கீழே இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த நீர் கோர்த்து கோழை வந்து சேர்ந்திருக்கிறத தொடர்ந்து நமக்கு முகம் முழுதுமே வந்து நமக்கு அதைத்த மாதிரி முகம் முழுதுமே வீங்கி வந்திருக்கும். நார்மலாக வந்து அதை டச் பண்ணாங்க, முகத்தை வந்து நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வலிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காதுகளுடைய உட்புறத்துலேயும் நமக்கு ஒரு விதமான இரைச்சல் வந்து ஏற்படலாம், காது அடைப்பு வந்து ஏற்படலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு இது நாட்பட்டு போச்சு அப்படின்னா நமக்கு அந்த மூக்கு தண்டுவட பகுதிகளில் நமக்கு வந்து சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டு மூக்கு அடைப்பு வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ரெண்டு மூக்கு துவாரங்கள்லையுமே நமக்கு ஒரு அந்த கோழைகள் வந்து சேர்ந்து சதை வளர் நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மூக்கு துவாரங்கள் வழியாக நம்ம வந்து சுவாசிக்காமல் அந்த சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கிறத தொடர்ந்து நமக்கு மூச்சு தடை வந்து ஏற்படும். அதை தொடர்ந்து வாய் வழியாக வந்து மூச்சு விட்டுட்டுருப்போம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் நமக்கு அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகளை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக ஸ்மெல் டேஸ்ட்டும் வந்து நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஸ்மெல்லும் வந்து நமக்கு அந்த மூக்குகளில் வந்து நமக்கு அந்த நேசல் பாலிப் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கும் பொழுது ஸ்மெல்லும் வந்து தெரியாது. அதே மாதிரி நமக்கு எடுத்துக்கக்கூடிய உணவுடைய டேஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸ். இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு தும்மல் அடுக்கு தும்மல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படும் பொழுது நம்ம ஆரம்ப நிலையிலே முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இந்த அறிகுறிகளுக்கான இப்போ தும்மல் ஏற்படுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான மருந்துகளோ இல்லை இப்போ மூக்குலேருந்து வந்து நீர் வடியுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளோ வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நமக்கு தொடர்ந்து வந்து அடிக்கடி வந்து நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி சைனசைட்டிஸ்க்கு நம்மளோட மூலிகை மருந்துகள் வந்து எப்படி வந்து நம்ம முழுமையான தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம முழுவதுமாக வந்து வெளியேற்றி அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சைனசைட்டிஸ்க்கு மூல காரணமான அந்த பித்தம் நமக்கு உடல் சூடு வந்து நம்ம திரும்ப திரும்ப அதிகமாகாமல் இருந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து திரும்பவும் நமக்கு அந்த கோழைகள் வந்து சேராமல் இருக்கணும். திரும்பவும் நம்ம டஸ்ட்டில் போனாலோ இல்லை வந்து நமக்கு ஏதாவது குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு திரும்ப அந்த கோழைகள் வந்து சேராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில மருத்துவ முறைகளும் உணவு முறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த சைனசைட்டிஸ் வந்து நமக்கு தொடர்ந்து நாட்பட்டு வந்து இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனசைட்டிஸ் பீனிசம் ஆஸ்துமா இந்த மாதிரி நமக்கு சுவாச பாதைகளில் அந்த காற்று அறைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஃபஸ்ட்டு அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரும சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்கிறோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி உள்ளுக்கும் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி அந்த பித்தத்தை வந்து சமப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஒரு எந்த அளவுக்கு நமக்கு உள்ளே வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருக்கோ எந்த அளவுக்கு நமக்கு உடலில் வந்து பித்தம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதோட கபமும் நமக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் வந்து ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சைனசைட்டிஸை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்பட்டு வந்து இந்த தொந்தரவுகள் வந்து வச்சுருப்பாங்க. 10 வருடங்களா 15 வருடங்களா தொடர்ந்து வந்து இதில் வந்து பாதிப்படைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அறிகுறிகளுக்கான மருந்துகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது சைனசைட்டிஸ் ஆஸ்துமா மூக்கில் ஏற்படக்கூடிய அந்த சதை வளர்ச்சி நேசல் பாலிப் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமான எளிமையான நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுதே முழுமையா வந்து சரி பண்ண முடியும். உங்களோட ஃபர்ஸ்ட் கால் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, திருப்பிந்தல்ல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு. பேர் லட்சுமிராஜ். ஓகே, உங்க வயசு? வயசு 24. உங்களோட கேள்வி என்ன? மூக்கடைப்பா இருக்கு, எனக்கு வயசு. ஓகே, மெஜிக்ல இருக்கி பிடிச்சது. சரிங்க சார், மூச்சு விட சிரமமா இருக்குங்களா? ரொம்ப சிரமமா இருக்கு. சரி, எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு? ஒரு 4 வருஷம் வரைக்கும் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, சளி வெளியில வருதுங்களா? இருமல் ஏற்படுதா? இருமல் இருக்கு, தலைவலி இருக்கு. சரி சரி, ஓகே.
இப்போ இந்த மாதிரி நமக்கு நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு, மூச்சு விட சிரமமா இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூக்கு அடைப்புகள் வந்து இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஆரம்ப நிலையில வந்து சைனஸ் தொந்தரவுகளாக நமக்கு வந்து தலைபாரம், தலைவலி, மூக்கில் வந்து நீர் வடியறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்பயும் நம்ம சரியாக மருந்துகள் எடுத்துக்காதும்போது தான் அது நமக்கு லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது நுரையீரலையும் நமக்கு கோழைகள் வந்து சேர ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு நெஞ்சை வந்து இறுக்கி பிடித்த மாதிரி மூச்சு விடுறதுக்கான சிரமம், அந்த கோழைகள் வந்து நமக்கு நுரையீரலில் தேங்கி இருக்கும்போது சரியாக வந்து சுவாசம் நமக்கு நுரையீரல் வரலையும் வந்து போயிட்டு வராமல் மூச்சு தடை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஆரம்ப நிலையிலேயே கவனிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 4 வருடங்களாக தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே உள்ளே வந்து கோழைகள் வந்து ரொம்ப இறுகி நுரையீரல காற்று அறைகளில் போய் நமக்கு வந்து கட்டியிருக்குது. அதை வந்து இலக்கி நம்ம வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஈஸியாக இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். உள்ளே இருக்கிற கோழைகளை வந்து நம்ம வந்து வெளியேற்றணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நார்மலாக நம்மளுடைய ஹாட் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு கற்பூரவல்லி, துளசி, நொச்சி இலை இந்த மாதிரி இலைகள் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து வேது பிடிச்சிட்டே வாங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த நுரையீரலில் நமக்கு தலைப்பகுதிகளில் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அக்ரஹாரம், அதிமதுரம், சிற்றரத்தை இது மூணும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அக்ரஹாரம் வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி அதிமதுரம், சிற்றரத்தை மூணுமே 10-10 கிராம் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி டெய்லி மார்னிங் அண்ட் நைட் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 கிராம் வந்து தேனில் குழச்சி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த கோழைகள் வந்து சேர்ந்து இன்னும் அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருப்பூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு சைனஸ் அலர்ஜியும் வந்து உங்களுக்கு இருக்குது, அதை தொடர்ந்து நமக்கு நுரையீரல்லையும் வந்து கோழைகள் வந்து சேர்ந்துருக்கு, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். வெளிப்பிரயோகமாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை சிகிச்சைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போது 4 வருடங்களாக தான் உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட 10 வருடங்கள், 20 வருடங்கள் அந்த மாதிரி வந்து ரொம்ப வீசிங் ப்ராப்ளம், சைனஸ் தொந்தரவுகள்னால பாதிப்படைஞ்ச பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து ஈஸியாக நார்மல் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி பஃப் வந்து தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து ஒரு 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நர்வ்ஸில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ், பஃப் இதெல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு முழுமையாக நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே ஒரு 3 மாதங்கள்லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே முழுமையாக அந்த கோழைகளை வந்து வெளியேற்றிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக வந்து சைனசைட்டிஸ், ஆஸ்மா எல்லாமே முழுமையாக சரி பண்ணிக்கலாம் சார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன மெடிக்கல் அட்வைஸ் நீங்கள் திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா டாக்டர் ஆன் கால்ன்ற நிகழ்ச்சியை யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஆமா, நாங்க விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். என் பேர் வந்து ஜீவா. ஓகே ஜீவா, யாருக்கான கேள்விமா? எங்க அம்மாக்கான கேள்வி. அவங்க வயசு? அம்மாக்கு வந்து இப்ப 62 ஆகுது. ஓகேம்மா, அவங்களோட கேள்வி என்னமா கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மாக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஸ்ட்ரோக் வந்துச்சு. சரிங்கம்மா. அம்மா நார்மலா தான் இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல அவங்களுக்கு. ஓகே. தைராய்டு மட்டும் தான் இருந்தது. ஓகேம்மா. ஸ்ட்ரோக் வந்து திடீர்னு வந்து அவங்களுக்கு பிபி அதிகமா ரேஸ் ஆகி அப்படி வந்தது அம்மாக்கு ஸ்ட்ரோக்கு. சரிங்கம்மா. ஸ்ட்ரோக் வந்து அம்மாக்கு ஒன் சைடு வந்து வாய் கை எல்லாமே வந்து இதுவாயிடுச்சு. சரிங்கப்பா. சரியா நடக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. ஓகே. அப்ப தெரியல அந்த இன்ஜெக்ஷன் போடணும், போட்ட உடனே சரியாயிடும் அது அந்த விவரம் எங்களுக்கு தெரியாது. சரிங்கம்மா. அப்புறமா தான் அம்மாக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் வந்து உடனே கியூர் பண்ண முடியாது, மாத்திரை மருந்து எடுக்கணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கியூர் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப கொஞ்சம் அம்மா நல்லா நடக்கிறாங்க, ஆனா வாய் மட்டும் லைட்டா கோணைக்கிற ஆனா மெடிசன் எடுத்துட்டே இருக்காங்க. சரிங்கம்மா. அது ஸ்டாப் பண்ண முடியாதுங்களா மேடம்? சரி ஓகேப்பா. இப்ப நல்லா இருக்காங்க அம்மா. மோஷன்லாம் இப்ப ஃப்ரீயா போறாங்களா? மோஷன்லாம் கரெக்டா போறாங்க, ஆனா யூரின் வந்து அவங்கனால இது பண்ண முடியலன்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல, மோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனா யூரின் மட்டும் என்னால வந்துச்சுன்னா உடனே போற மாதிரி இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு பக்கவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதாவது நமக்கு தலைப்பகுதிகளில் போகக்கூடிய ரத்த ஓட்டம், பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு சரியாக போகாமல்
இரத்த கட்டுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போகக்கூடிய நர்ஸில் வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு கை கால்களில் வந்து செயலிழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு மவுத் டீவியேஷன், வாய் வந்து நமக்கு வந்து நார்மலாக இல்லாமல் அவங்க பேச முடியாத அளவுக்கு பேச்சு வந்து வந்து ரொம்ப குளறல மாதிரியான பேச்சுகள் வந்து இருக்கும். விஷனே வந்து சரியாக தெரியாமல் கண்கள் அந்த இது வந்து நமக்கு பிளட்டாக வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த கை கால்கள் வந்து நமக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் அந்த இரத்த கட்டுகள் வந்து நமக்கு பிரெயினில் வந்து ஏற்பட்டிருக்கிறத தொடர்ந்து இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும். இதுக்கு மெயின் காரணமே நமக்கு வந்து பக்கவாதம், வாதம் வந்து நம்ம உடல் அதிகமாகிறது தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு பிளட் கிளாட்ஸ் வந்து பிரெயினில் வந்து ஏற்பட்டு இந்த மாதிரி பக்கவாத நோய்கள் வந்து ஏற்படுமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போது நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மருந்துகளும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது கூட நம்மளுடைய மூலிகை மருந்துகளும் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த இரத்த கட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரி அந்த பிளட் கிளாட்ஸை வந்து நம்ம நார்மல் தின் பண்ணி அதை வந்து நார்மலாக பிளட் சர்க்குலேஷன் வந்து போகிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு இந்த கை கால்களில் வந்து செயல்படுற திறன், அதுக்கப்புறம் நமக்கு வாய் வந்து சரியாக பேச முடியாத திறன், இதெல்லாமே வந்து நார்மல் கொண்டு வர முடியும். இதுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளணும். உள்ளுக்கும் வந்து முறையான மருந்துகள் வந்து நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரி, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது அந்த மூட்டுகளுக்கு கைகளுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி ஆல்ரெடி வந்து நமக்கு ரத்த ஓட்டம் சரியாக போகாததுனால நம்ம அப்படியே வந்து பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியாக அதை அசைக்காமல் வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னாவே இன்னும் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த தசைகள்லாம் நமக்கு வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அதனால் டெய்லி மார்னிங் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்லுங்கள். இப்போ உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நல்லா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மாதிரி வந்து நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ண சொல்கிறது, இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இது கூட விழுப்புரம்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு நமக்கு அந்த கை கால்கள் எல்லாமே நமக்கு நார்மலாக நடக்கிற மாதிரி, அவங்க டே டு டே லைஃப் வந்து நார்மலாக வந்து பண்ணுற மாதிரியான நம்ம வறுமை சிகிச்சைகளும் வந்து கொடுத்து உள்ளுக்கும் மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நான் சபஸ்தியா பேசுகிறேன், திண்டுக்கல்ல இருந்து. ஓகேம்மா, இது யார்? நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, ஃபைன்மா, உங்களோட சந்தேகம் என்னம்மா, கேட்கலாம். எனக்கு வந்து மேடம் சொன்ன மாதிரி எனக்கு 1 இயரா வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, சொல்லுங்கம்மா. இப்போ வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கனால ஹாஸ்பிடல் போனதுக்கு அவங்க வந்து மூக்குல சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கப்பா. அப்புறம் மூக்குல வந்து ஒன் சைடு வந்து எலும்பு வந்து வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கப்பா. இப்ப வந்து என்னன்னா ரொம்ப நேரம் வந்து என்னால பேச முடியல, அப்புறம் படுத்தா வந்து என்னால மூச்சு விட முடியல. சரிங்கம்மா. என்னால படுக்கிறது இல்ல, உட்காந்த மணிக்கெல்லாம் வந்து படுத்து தூங்குறேன் டெய்லியும். சரி, ஓகே. தலை குளிச்சா ரொம்ப வந்து ப்ராப்ளம் அதிகமா இருக்கு, ரொம்ப சளி பிடிச்சா மூச்சு விட முடியல என்னால. சரிங்கப்பா. அதான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். சரிங்கப்பா. மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறீங்களா? பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா? இருக்கு. சரிங்கப்பா. மூக்குல இருந்து மூக்குல இருந்து நீர் வடியறது அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா இப்போ? இப்போ வந்து இல்ல, ஆனா கொஞ்சம் சாந்தரம் அதே மாதிரி கால் டைம் ஆனா ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஓகேப்பா. இது சைனஸ் ப்ராப்ளம் தான், நீங்க பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க மூக்குல வந்து சதை வளர்ச்சிகள் வந்து இருக்கு, அங்க மூக்கு தண்டுவடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப குருத்தெலும்பு மாதிரியான விஷயங்கள் தான். நமக்கு பை பர்த்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக நமக்கு டீவியேஷன் ஆகி நமக்கு வந்து இருக்கலாம். அப்படி இல்லை, இடையில நமக்கு ஏதாவது இன்ஜுரி வந்து ஏற்பட்டுச்சு, ஏதாவது அடிபடுதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த மூக்கு தண்டோட பகுதி வந்து நமக்கு வளைந்து வந்து காணப்படும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து இப்போ வந்து சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த நேசல் அந்த மூக்குவட தண்டு பகுதிகளில் சைடில் ரெண்டு சைடும் வந்து நமக்கு வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த ஃபாரின் பாடி அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர், ஒரு ஜவ்வு போன்ற ஒரு பகுதி இருக்கும், அதை வந்து இரிட்டேட் பண்ணி நமக்கு ஒரு விதமான வீக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அதை தான் வந்து நம்ம சதை வளர்ச்சின்னு சொல்கிறோம். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக கோழைகள் சளி தான் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ மூக்கு தண்டுவடம் வந்து வளைஞ்சிருக்கு, சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு, அதனால் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் தேவையே கிடையாது. நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு நார்மலாக வந்து கரைஞ்சி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே அந்த சதை
சதை வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நார்மலாக சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து அந்த மூக்கு டிவியேஷன், அந்த மூக்கு தண்டுவிட பகுதி வந்து வளைந்திருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்போது அது வந்து நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிருமா. அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரி மருத்துவ முறைகளோ உணவு முறைகளோ நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் திரும்ப திரும்ப நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க உட்காந்துட்டு தான் வந்து தூங்குறேன், படுத்தாலே ஒரு விதமான மூக்கு அடைப்பு வந்து ஏற்படுது, மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை சிகிச்சைகளும் உள்ளுக்கும் வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நார்மல் பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு வருடமாக தான் உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது. இதோட 4 முறை 5 முறை வந்து இந்த நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் சதை வளர்ச்சி ஏற்பட்டது அறுவை சிகிச்சை மேற்கொண்டு திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த சதை வளர்ச்சி வந்து திரும்ப ஏற்பட்ட பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்கம்மா, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் விராலி மஞ்சள் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும், அதாவது குச்சி மஞ்சள் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அதை வந்து வாங்கிட்டு அதை வந்து விளக்கெண்ணெயில் வந்து அதை வந்து நினச்சி எடுத்துருங்க. அதை வந்து விளக்கெண்ணெய் இட்டு அந்த திரி நீங்கள் வந்து அகல் வந்து நீங்கள் ஏற்றிட்டு அதை வந்து அந்த விளக்கெண்ணெயில் நினச்சி அந்த குச்சி மஞ்சள் விராலி மஞ்சளை வந்து நீங்கள் அந்த ஃப்ளேமில் காமிச்சிங்க அப்படின்னா ஒரு விதமான புகை வந்து உங்களுக்கு வந்து எழும்ப ஆரம்பிக்கும். அதை வந்து நம்மளுடைய 2 நாசி துவாரங்கள்லையும் நீங்கள் நல்லா சுவாசிச்சிங்க, ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த விராலி மஞ்சள் புகை வந்து நல்லா சுவாசித்து உள்ளுக்கு இழுத்து வெளியில் இன்ஹெல் பண்ணி எக்ஸ்கல் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் நல்லா வந்து குறைஞ்சி வருமா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணி ஒரு 2 முறை வந்து நல்லா சளிச்சுட்டு ஃபைன் பவுடராக ஆக்கிக்கோங்க. அதை வந்து ஒரு 3 கிராம் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டே வாங்க, இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக குறைஞ்சி வந்துகிட்டே இருக்கும். இது கூட வாரம் 1 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை, அதாவது ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம், உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து குறைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இது கூட இந்த சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நேசல் பாலிப் இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு தொடர்ந்து அந்த பாதிப்புகள் இருக்கிறதுக்கான காரணமே நமக்கு உடல் உஷ்ணம் தான். அதனால் வாரம் 1 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுங்க. இப்போ தலைக்கு குளித்தாலே எனக்கு தலைபாரம் இருக்குது, தலைவலி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சரியாக தலைக்கு குளிக்கல, 10 நாளைக்கு 1 முறை 15 நாளைக்கு 1 முறை அந்த மாதிரி தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னா இன்னும் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக தான் செய்யும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக சைனஸ் இருந்தாலும் கூட நம்ம எண்ணெய் குளியல் வந்து எடுக்கலாம். நல்லெண்ணெய் குளியல் வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம் ஓமம் பூண்டு இதெல்லாம் வந்து போட்டு அதை வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயிலை வந்து உங்களுடைய உச்சந்தலைப்பகுதி உள்ளங்கை உள்ளங்கால் அதுக்கப்புறம் தொப்புள் பகுதிங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes மட்டும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து குளிச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி வாரம் 1 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து நார்மலாக இருக்கிற பர்சன்ஸும் வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம வேலையின் நிமித்தம் நம்ம உணவுப் பொருட்கள் நிமித்தம் நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருக்கிறவங்க ஆஸ்மா தொந்தரவுகள் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி நம்ம வாரம் 1 முறை எண்ணெய் குளியல் எடுக்கும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து குறைஞ்சி அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து ஈஸியாக வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்ளம் சைனஸ் தொந்தரவுகளும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட திண்டுக்கல்லே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் கொடுப்பாங்கம்மா. கம்ப்ளீட்டாக முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம், நீங்கள் பயப்படாமல் இருங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வந்து ரேச்சல் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க ரேச்சல்? மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசு? என்னோட வயசு 25 மேடம். ஓகே ஃபைன். மா டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரி. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணா மட்டும் தான் என்னால வந்து ஃப்ரீயா இருக்க முடியுது. சரிங்கப்பா. மற்றபடி வந்து நார்மல் டைம்ல வந்து மூச்சு விடுறது ரொம்ப சிரமம் இருக்கு. சரி, ஓகே. நைட் வந்து தூக்கம் இருக்க மாட்டேங்குது. சரி. அதாவது கோல்டான ஐட்டம்ஸ் ஏதாவது சாப்பிட்டா, ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டாலோ இல்ல ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எதை எது சாப்பிட்டாலுமே வந்து என்னால முடியவே இல்லை. சரி. ஒரு 1 வீக் அந்த மாதிரி ரொம்ப வீசிங் மாதிரி வந்திருக்கு. சரிங்கம்மா. ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து பஃப் யூஸ் பண்றீங்க? அதாவது இந்த பஃப் எடுத்தா மட்டும்தான் மேடம் நார்மல் ஃப்ரூட் பண்ண முடியுது. சரி, ஓகேம்மா. இப்போது வீசிங் ஆஸ்துமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு நுரையீரலில் வந்து கோழிகள் வந்து சேர்ந்துருக்கும். அதை வந்து இப்போ நீங்கள் பஃப் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஹலர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நுரையீரலில் நமக்கு நாட்பட்டு இருக்கிறதுனால அந்த கோழிகள் வந்து நமக்கு பவுடர் ஃபார்மில் ரொம்ப இறுகி நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் அந்த மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் இன்ஹலர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த டைமுக்கு மட்டும் அந்த நுரையீரலில் அந்த காற்று அறைகளில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழிகள் வந்து நமக்கு கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் அந்த காற்று அறைகள் வரல நமக்கு போயிட்டு வரும்பொழுது நமக்கு நார்மல் ப்ரீத்திங் சாதாரணமாக நம்ம வந்து மூச்சு வந்து நம்ம விட ஆரம்பிப்போம். திரும்ப ஒரு 4 hours 5 hours வந்து நமக்கு அந்த மருந்துகளுடைய வீரியம் வந்து நமக்கு குறையும் பொழுது திரும்பவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோழைகள் வந்து இறுக ஆரம்பிச்சிடும். அப்போ திரும்பவும் நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வந்து அப்பப்போ மட்டும் வந்து இன்ஹலர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்பப்போ நமக்கு அந்த தொந்தரவுகள் மட்டும் வந்து நமக்கு அறிகுறிகள் மட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குமா. அதனால் ஃபஸ்ட்டு அந்த கோழைகளை நுரையீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கோழைகளை வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள், திரும்ப வந்து நமக்கு கோழைகள் வந்து சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு 3 வருடங்களாக இப்போ தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அப்பப்போ மட்டும் நீங்கள் அறிகுறிகளுக்கான மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தொந்தரவுகள் அப்போ மட்டும் குறையும், திரும்ப திரும்ப நமக்கு பாதிப்புகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஆடாதோட இலை வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து திருநீற்று பச்சிலை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ரெண்டு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை ட்ரையாக கூட நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். ஆடாதோட இலையும் திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே வந்து நீங்கள் வாங்கிட்டு இப்போ இது ஒரு 100 கிராம் அது ஒரு 100 கிராம் வந்து வாங்கி நல்லா 1-2 வந்து இடித்து ட்ரை பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அதை வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையுமே கஷாயம் போட்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி அந்த ஆடாதோடை திருநீற்று பச்சிலை அந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி 1/4 சுண்டை காய்ச்சிட்டு ஒரு 50 ml இல்லை ஒரு 30 ml வந்து நல்லா சுண்டை காய்ச்சி அதை வந்து வடிகட்டிட்டு மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறமும் நைட்டுக்கும் ரெண்டு வேலைக்குமே அந்த கஷாயம் வந்து எடுத்துகிட்டே வாங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து ஈஸியாக கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்படி நீங்கள் எடுத்துக்கும்போது தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இல்லாமல் இருக்குமா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நார்மலாக செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலில் பூங்கற்புரம் வந்து போட்டு நல்லா அதை ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2 அதாவது செஸ்ட்டில் அதுக்கப்புறம் முதுகுப்புறத்தில் நெற்றி பகுதிகளில் கணத்து கிளைங்கள்லாம் வந்து நல்லா ஹீட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த கோழைகள் வந்து கரைஞ்சி வெளியில் வரதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்துமா, வீசிங், சைனசைட்டிஸ் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ஃபெக்ஷனை அந்த நோய்க்கான மூல காரணம் என்னவோ அதற்கான அதை வந்து நம்ம சரி பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அந்த கோழைகளை வந்து வெளியேற்றிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம். ஒரு நாளைக்கே வந்து ஒரு 20 முறை 25 முறை வந்து பஃப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 1/2 hour once வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஃப் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு 10 வார்த்தை வந்து தொடர்ந்து பேசிட்டாங்க அப்படின்னாவே உடனே அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ் கூட உடனே வந்து பஃப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்து வந்து எடுத்து எந்த மாதிரியான பஃபோ இல்லை மாத்திரைகளோ தொடர்ந்து வந்து எடுக்காமல் நார்மலாக இருக்காங்கம்மா. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் கொடுத்த மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்மளோட மருத்துவமனையும் உங்களை மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்கம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் கலைச்செல்வி. எங்கிருந்து கால் பண்றீங்க கலைச்செல்வி? திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான் நான் கேட்கணும். உங்க வயசு? 28. டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. முட்டு வலி இருந்துட்டே இருக்கு. சரிம்மா. காலையில எந்திரிச்சாலே கால் பாதம் வலி, கை விரல் இந்த மாதிரி வலி இருந்துட்டே இருக்கு எப்போதுமே. சரிங்கப்பா. டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு, எதுவுமே இல்லை, கால்சியம் குறைப்பா மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேம்மா. ஆனால் வலி இருந்துட்டே இருக்கு. எப்போதான் சத்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது. டேப்லெட் மட்டும்தான் எடுக்க சொல்லிட்டே இருக்காங்க. சரிங்கம்மா. முடக்குவாதம் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்களா? எல்லா மூட்டுகள்லையும் வலி இருக்கு அப்படின்னா நம்ம முடக்குவாதம் ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்களா? அந்த டெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் கால்சியம் மட்டும்தான் போன்ல கம்மியாக இருக்கு, அதனால தான் வலி இருக்கு, சத்து இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேம்மா. மோஷன்லாம் ஃப்ரீயாக போறீங்களா? ஒரு நாள் விட்டு நல்ல மாதிரி. பசி இருக்குங்களா? பசி நல்லா எடுக்குது. சரி, இப்ப மூட்டுகள்ல வீக்கம் வருதுங்களா? வீக்கம்லாம் எதுவும் இல்ல, வலி மட்டும்தான். வலி மட்டும்தான்.
இப்போ நார்மலாவே வந்து பெயின் இருக்கா, இல்ல ரெஸ்ட்ல இருந்துட்டு எந்திரிச்சா வந்து பெயின், இல்ல வந்து தூங்கி எந்திரிக்கும் பொழுது அப்ப வந்து வலிகள் அதிகமா இருக்குங்களா? காலையில எந்திரிச்சு எப்போதுமே வலி இருக்கும், உட்காந்துட்டே இருந்தாலும் வலி இருக்கும், நடந்தாலும் வலி இருந்துட்டே தான் இருக்கும். சரி ஓகே, சரி ஓகே. டேப்லெட் இந்த மாதிரி ஸ்ப்ரே ஏதாவது யூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த டைம் கொஞ்சம் சில்னஸ்னால கொஞ்சம் வலி தெரியாம இருக்கும், ஆனா திரும்ப அகைன் வந்துடும். சரிங்கம்மா. பாடி வெயிட்லாம் நார்மலா இருக்கீங்களா? வெயிட் கம்மியா இருக்கு, 45 தான் இருக்கு. சரி ஓகேப்பா. இப்போ நமக்கு கால்சியம் சத்து குறைபாடை தொடர்ந்தும் நமக்கு இப்ப இந்த மாதிரி நமக்கு போனுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து வந்து நமக்கு இல்லை அப்படின்னாலும் நமக்கு வலிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். விட்டமின் டி வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் இதெல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லா மூட்டுகள்லையுமே எனக்கு வந்து வலிகள் இருக்குது அப்படின்ட்டு, அதே மாதிரி ரெஸ்டில் இருந்துட்டு எந்திரிச்சா எனக்கு வந்து வலிகள், தூங்கி எந்திரிக்கும் போது வலிகள் வந்து அதிகமாக இருக்குது, மற்ற நேரங்களையும் வந்து பெயின் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு முறை வந்து முடக்குவாதம் டெஸ்ட்டும் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பேசிக்காக வந்து சொன்னீங்க கான்ஸ்டிபேஷன் இருக்குது, அதாவது மலச்சிக்கல், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மோஷன் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து அந்த வாதம் வந்து அதிகமாகும், அதை தொடர்ந்து நமக்கு அந்த மூட்டுகளை போய் நமக்கு அழுத்தம் கொடுக்கும்பொழுது வலிகள் வந்து திரும்ப திரும்ப வந்து ஏற்படும். இப்போ நீங்கள் சொன்னீங்க மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது குறையுது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்பொழுது வந்து குறையுது அப்படின்னா, அப்போ இன்ஸ்டண்ட்டாக அந்த அறிகுறி வலி குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து எடுக்கும்பொழுது தான் திரும்ப திரும்ப நமக்கு வந்து வலிகள் தொடர்ந்து இருக்கிறது. இப்போ சத்து குறைபாடு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மலச்சிக்கலை தொடர்ந்து நமக்கு வாதம் அதிகமாகிறது தொடர்ந்தும் ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ ஏஜ் வந்து 28 தான் சொல்லியிருக்கீங்க, அதனால் கண்டிப்பாக ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம முழுமையாக என்ன மாதிரி நமக்கு வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து எடுத்துக்கணுமா. இப்போ வந்து 28 அப்படிங்கும்போது நமக்கு கால்சியம் சத்து குறைபாடு எதனால் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்கா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி வந்து பார்க்கணும். இல்லை தைராய்டு ஹார்மோனில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா, அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி வந்து பார்க்கணும். ஒரு தைராய்டு டெஸ்ட்டும் வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பீரியட்ஸ் வந்து நமக்கு சரியாக இல்லை அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படும். ஏன்னா கால்சியம் மெட்டபாலிசம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் நமக்கு கால்சியம் வந்து இருந்துச்சு, சுண்ணாம்பு சத்து இருந்தால் கூட அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு தேவை, அது ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி நமக்கு எடுக்கக்கூடிய உணவுலேருந்து வரக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்து வந்து நமக்கு உடலில் அப்சர்வ் ஆகாமல் அப்படியே வந்து நமக்கு எலிமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு முடக்குவாதம் டெஸ்ட்டு, தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த வலிகள், வீக்கங்கள், மூட்டுகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கால்சியம் சத்து நல்லா அந்த போன்ஸில் இருக்கக்கூடிய டென்சிட்டி எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நார்மலாக பிரண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து வாங்கிட்டு வாரத்திற்கு ஒரு இரண்டு முறை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நீங்கள் வந்து உணவில் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நிழலில் வந்து வச்சு நல்லா உலர்த்திட்டு அதை வந்து பொடி பண்ணி டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே அந்த பிரண்டை வந்து நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு தேவையான அந்த எலும்புகளுக்கு தேவையான அந்த தொந்தரவு அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு அந்த வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குமா. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. டெய்லி நைட் வந்து திரிபலச்சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து கடுக்காய் தோல் அந்த பொடி மட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் நைட் மட்டும் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு உடலில் இந்த மோஷன் வந்து தேங்காமல் அன்றாடம் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு முறையாவது மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடலில் வந்து வாதம் சேர்ந்து வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட நம்மளோட மருத்துவமனை பார்த்தீங்க, நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை உங்களுக்கு நியர்பையாக திண்டுக்கல்லையே இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு தைராய்டு ஃபங்க்ஷன் ப்ளஸ் முடக்குவாதத்துக்கான பிளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஆரம்ப நிலையிலேயே வந்து நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியுமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன மெடிக்கல் அட்வைஸ் நீங்கள் திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப் போயிட்டு நீங்கள் டாக்டர் ஆன் கால்ன்ற நிகழ்ச்சியை சர்ச் பண்ணி பார்க்கலாமா. நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? இது யாருக்கான கேள்விமா? என்னோட கணவர். அவரோட வயசு? 55. ஓகேமா, டாக்டர் நைபில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். கொஞ்சம் சத்தமா பேசலாமா? நான் சரிங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க. நான் பேசுறேன் மேடம். வணக்கம், சொல்லுங்க. அவர்
அவருக்கு வந்து இப்ப சளி தொந்தரவு இருக்குங்க. ஒரு பச்சை தண்ணி குடிச்சாலோ அல்லது வெளியில இந்த மாதிரி மலையில நனைஞ்சிட்டு வந்தாலோ அப்படியே தும்பல் வரும். தும்பல் வந்துச்சுன்னா மறுபடியும் அப்படியே நீரா அப்படியே தண்ணி மாதிரி ரொம்ப இதாகுங்க. ஓகேமா. அப்புறம் பச்சை தண்ணியே எதுவும் யூஸ் பண்ண முடியாது இல்ல, அதுக்காக என்ன டீட்டெயில் கேட்கலான்னு கேட்டோம் மேடம். சரிங்கம்மா. ஓகேமா. இப்போ உடம்பு ரொம்ப சூடா இருக்குங்களா, அவருக்கு உஷ்ணம் அதிகமா இருக்குமா? ஆமாங்க மேடம். சரி ஓகே. இப்போ இந்த மாதிரி குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி தும்மல் வந்து ஏற்படுறது, அப்படி இல்லைனா மூக்கிலேருந்து வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாமே வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த உணவு முறைகள், குளிர்ச்சியான உணவுகள் வந்து எடுக்கும்பொழுது எதனால இந்த மாதிரி நமக்கு அந்த சைனஸ்னால ஏற்படக்கூடிய அறிகுறிகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா உடல்ல வந்து உஷ்ணம் வந்து அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து தண்ணி வந்து வச்சு அதை வந்து நம்ம ஹீட் பண்றோம், கீழே வந்து நமக்கு ஹீட் கொடுக்குறோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த மூடியை வந்து நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மூடிக்கு பின்னாடி நமக்கு வந்து நீர் கோர்த்திருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு உடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூல சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்பொழுது இப்போ நார்மலாக நம்மளுடைய தலைப்பகுதிகளில் கபாலத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நான் சில்லுன்னு ஏதாவது ஒரு குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலோ இல்லை நார்மலாக மழையில் நனைஞ்சிட்டாலோ சாதாரணமாக வந்து தண்ணியில் வந்து நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து அந்த உடல் சூடுனால நம்ம தலைப்பகுதிகளில் கபாலத்தில் வந்து என்னாகும் அப்படின்னா நீர் வந்து கோக்க ஆரம்பிச்சிடும். அதை தொடர்ந்து நமக்கு வந்து தும்மல் ஏற்படுறது, மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது, இது எல்லாமே அதனால் ஃபஸ்ட்டு வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணணும். ரொம்ப எண்ணெயில் வறுத்த பித்தத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வறுத்த பொறிச்ச உணவுகளை வந்து தவிர்த்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம் வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் வந்து போட்டு வாரத்திற்கு ஒரு முறை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் குளியல் வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். உஷ்ணம் வந்து நல்லா குறைஞ்சிச்சு அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் குறைஞ்சிரும். இது கூட திருப்பூர்லேயே நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போனீங்க அப்படின்னாலும் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. முழுமையாக வந்து இந்த சைனசைட்டிஸை நம்ம சரி பண்ணிக்கலாமா? ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கட்டி காட்டிலையும் வேஃப் மூவ் ஆன்.